நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான செட்டிங் நம்ம பார்க்க போறோம். அது எது சம்பந்தப்பட்டது அப்படினு பாத்தீங்கன்னா Wi-Fi சம்பந்தப்பட்டது அப்படினு சொல்லலாம். சோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு Telegram அக்கவுண்ட் இருக்கு. அதோட லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க YouTubeோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்ட்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க அதிகமா வந்து வைஃபையை பயன்படுத்துறீங்க. வைஃபை மட்டும் இல்ல, இடத்துக்கு தகுந்தபடி, அதாவது நீங்க வைஃபை சிக்னல் கிடைக்கக்கூடிய இடத்துல வைஃபையை யூஸ் பண்றீங்க. வைஃபையோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி உங்க போன்ல மொபைல் டேட்டா எனேபிள் ஆயிரணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ரெண்டையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த செட்டிங்ல வந்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொது இடங்களுக்கு போகும்போது உங்கள் ஃபோனில் உள்ள வைஃபை ஆட்டோமேட்டிக்கலி எனேபிள் ஆகும். அதே நேரத்தில் அந்த இடத்த விட்டு நீங்கள் நகரும் போது கண்டிப்பாக அந்த வைஃபையோட ஸ்ட்ரென்த் குறையும். ஸோ அந்த மாதிரி டயங்களில் நீங்கள் ஃபட்டாஃபட் நீங்கள் மொபைல் டேட்டாவையும் பயன்படுத்தலாம். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், என்ன பண்ணலாம் வித்தவுட் வேஸ்டிங் டைம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபட்டாஃபட் உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இதில் கனெக்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைஃபைன்னு இருக்கும். ஸோ இந்த வைஃபை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து என்னுடைய ஏரியாவில் வந்து வைஃபை கனெக்டிவிட்டி இல்லாதனால ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு நெட்வொர்க்கும் டிஸ்பிளே ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டாப் ரைட்டில் ஒரு 3 டாட், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல அட்வான்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த 2 விஷயங்களையும் ஃபட்டாஃபட் ஆன் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 பை 1 நான் சொல்லிடுறேன். டர்ன் ஆன் வைஃபை ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிற ஒரு செட்டிங் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஆன் பண்ணுறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்ன் ஆன் வைஃபை ஆட்டோமேட்டிக்கலி வென் யூ ஆர் இன் அ பிளேஸ் யூ யூஸ் இட் ஃப்ரீக்வென்ட்லி அண்ட் டேர்ன் இட் ஆஃப் எல்ஸ்வேர். அதாவது நீங்கள் இந்த வைஃபை இருக்கிற ஏரியாவில் வந்து நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ஃபோன் வந்து வைஃபை வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அது மூலயமா உங்களுடைய இன்டர்நெட் வசதியை நீங்கள் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வைஃபையை விட்டு நான் நகர்ந்து வந்துட்டேன், அப்போ என்னுடைய மொபைல் டேட்டா வந்து தொடர்ச்சியாக வந்து கனெக்ட் ஆகணுமே, அதுக்கு ஏதாவது செட்டிங் இருக்கா சொல்லுங்களேன் அப்படிங்க கேட்கலாம். இருக்குங்க, பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க ஸ்விட்ச் டு மொபைல் டேட்டா. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணுறது மூலிமா என்ன ஒரு பலன்னா, வைஃபை ஏரியாவிலேருந்து நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க, அப்போ மொபைல் டேட்டா உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இன்டர்நெட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணாமல் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் சர்ஃப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த 2 செட்டிங் தான் இந்த 2 செட்டிங். ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஓகே. வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ஆறாமற ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்சு இந்த அருமையான செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ பயனுள்ள வீடியோ இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே அந்த சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலை இல்லை.